சொல்கொண்டு மிஸ்டரி சீதாமே என்ன பார்க்க போறோம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஏர் பம்ப் தான் फ्रेंड्स நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த ஏர் பம்ப் வந்து அக்வாரியம்க்கு யூஸ் பண்ணலாம் फ्रेंड्स சூப்பராவே இருக்கும் வாங்க फ्रेंड्स அந்த ஏர் பம்ப் அக்வாரியம்க்கு பண்ண வீடியோக்குள்ள பார்க்கலாம் फ्रेंड्स ஏர் பம்ப் பண்ண இப்படி ஒரு டிசி மோட்டார் ஒன்னு எடுத்துக்கோங்க இது நல்ல ஹை பவர் டிசி மோட்டார் फ्रेंड्स ஆயினால இது வந்து சூப்பராவே வர்க் ஆகும் ஏர் பம்புக்கு நீங்க இப்படி ஒரு டிசி மோட்டார் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒன்னு எடுத்துக்கோங்க फ्रेंड्स பாங்க இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ல ஒரு குட்டி குட்டி பீஸா நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் நான் வந்து மார்க்கரை வச்சு எப்படி மார்க் பண்றேனோ அப்படி பார்த்து நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க நீங்க வந்து ஒரு ஓட்ட பெருசா மார்க் பண்ணிக்கோங்க அதுல பாம்பு ஸ்டிக் ஏறற மாட்டோம் நீங்க வந்து அத ட்ரில் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இத வந்து ட்ரில்லர் வச்சு தான் फ्रेंड्स ட்ரில் பண்றேன் உங்களுக்கு என்ன கத்தி வச்சு எப்படி வேணாலும் ஓட்ட போட்டுக்கலாம் இப்ப பாருங்க फ्रेंड्स நம்ம வந்து ஓட்ட போட்டாச்சு இவ்வளவு பெருசுக்கு இருக்கணும் फ्रेंड्स ஓட்ட அதுக்கு அப்புறம் அது அதோட சைடுல ஒரு குட்டி கொண்டு ஓட்ட எடுத்து ஓட்ட போட்டுக்கோங்க அது எதுக்குன்னா நம்ம டிசி மோட்டரோட ஷாஃப்ட் உள்ள கயர் இருக்கிற மாதிரி வச்சு ஓட்ட போட்டுக்கோங்க फ्रेंड्स இப்போ நம்ம வந்து அதே ஓட்ட போட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஓட்ட போட்ட ரெண்டு இதே பாத்துக்கோங்க ரெண்டு ஓட்டை பாத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் நீங்க வந்து இப்படி ஒரு குட்டி பாம்பு ஸ்டிக் ஒன்ன கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பாம்பு ஸ்டிக்கை இப்படி வச்சு அந்த ஓட்டையில ஏத்தி இப்படி ஃபிளக்ஸ் குயிக் ஊத்தி செட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபிளக்ஸ் குயிக் ஊத்தி தான் फ्रेंड्स ஒட்டி வைக்க போறேன் உங்களுக்கு வேணா க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் फ्रेंड्स க்ளூ கன்னா கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கும் அது மட்டும் கிடையாது फ्रेंड्स ஓவரா இது வந்து ஃபிளக்ஸ் குயிக் தான் फ्रेंड्स அது கரெக்ட்டா இருக்கும் நல்ல ஸ்டிக்கியா இருக்கும் க்ளூ கன்னா ஓவரா நிறைய வரும் फ्रेंड्स நீட்டா இருக்காது அதனால தான் फ्रेंड्स நான் எடுக்கல இப்போ நீங்க வந்து அந்த ஷாஃப்ட்ல இந்த ஓட்ட இப்படி எடுத்துக்கோங்க அந்த ஓட்ட வந்து ஷாஃப்ட்ல ஏத்திட்டு நீங்க வந்து ஃபிளக்ஸ் குயிக் ஊத்தி ஒட்டிக்கோங்க நான் வந்து இப்போ ஒட்டி வச்சாச்சு फ्रेंड्स இப்போ நான் வந்து இப்போ பாருங்க சூப்பரா ஸ்மூத்தா சுத்தது இப்படி தான் फ्रेंड्स சுத்தணும் இப்படி எடுத்துக்கோங்க फ्रेंड्स அதுக்கப்புறம் இப்படி ஒரு மஞ்சள் கலர் பாட்டில் கேப் எடுத்துக்கோங்க நான் மஞ்சள் கலர் எடுத்திருக்கேன் फ्रेंड्स உங்களுக்கு வேணா வேற ஏதாவது பாட்டில் கேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டில் கேப்ல இப்படி ஒரு பெரிய ஓட்டையும் சின்ன ஓட்டையும் மார்க் பண்ணி ஓட்ட போட்டுக்கோங்க फ्रेंड्स இப்படி ஓட்ட போட்டுக்கோங்க அதுல நீங்க வந்து அந்த சின்ன மார்க்கல தான் फ्रेंड्स நம்ம வந்து பெலூன் வைக்க போறோம் அதுக்காக பெலூன் எடுத்துக்கோங்க அந்த பெலூன்ல ஒரு குட்டி பீஸ் நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க இப்படி ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு फ्रेंड्स அந்த குட்டி பீஸ் வந்து அந்த ஓட்ட குட்டியா இருக்கிற ஓட்டையில நான் ஓட்டையில சைடா பார்த்து சைடுல மட்டும் நீங்க வந்து பிளஸ் ஸ்டிக் ஊத்துக்கலாம் மொத்தமா ஊத்தாதீங்க சைடுல மட்டும் இது ஸ்டிக் ஆனா போதும் फ्रेंड्स அதை அப்படி எடுத்து அதுக்குள்ளார இப்படி வச்சுக்கோங்க வச்சு நல்லா ஒட்டி காய விட்டுக்கோங்க இப்ப காஞ்சதுக்கு காமிக்கிறேன் இப்ப பாருங்க இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி இருக்கணும் அத அப்படியே வச்சு நீங்க வந்து பிளஸ் டு கூதி ஒட்டிக்கோங்க फ्रेंड्स இப்போ நம்ம வந்து ஒட்டி வச்சாச்சு அதுக்கு அப்புறம் சைடுல இப்படி நீட்டி இப்படி இருக்கறதால நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிசரை வச்சு फ्रेंड्स இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு இன்சுலேஷன் டேப் வச்சு இத வந்து நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க அப்பதான் फ्रेंड्स காத்து வெளியவே போகாது சூப்பர் டைட்டாவும் நீட்டாவும் இருக்கும் फ्रेंड्स நம்ம வந்து ஒட்டி வச்சாச்சு இப்படி இருக்கணும் फ्रेंड्स இப்போ பாருங்க फ्रेंड्स கரெக்ட்டா இருக்குது फ्रेंड्स அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்படி ஒரு ஃபார்ம் ஷீட் ஒன்று எடுத்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு பெருசாக மெஷர்மெண்ட் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வேணா கார்ட்போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபார்ம் ஷீட் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நினச்சிதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம வந்து மோட்டர் வைக்கும் போது அப்படி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து கீழே முட்டுது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் லென்த் கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் ஃபார்ம் ஷீட் இப்படி குட்டி பீசஸ் மூணு எடுத்திருக்கேன் அதை நீங்க வந்து க்ளூக்கான வச்சு க்ளூ பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைட்டு கிடைக்கும் அது வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக சுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணா கார்ட்போர்டும் ஃபோம் ஷீட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இப்படி வச்சு ஒட்டி வச்சாச்சு அங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பீஸையும் இப்படி வச்சு ஒட்டியாச்சு இப்ப பாருங்க கொஞ்சம் ஹைட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு பீஸை வந்து அந்த ஃபோம் ஷீட்ல இப்படி வச்சுட்டு நீங்க வந்து அந்த டிசி மோட்டர் அதுக்கு மேல வச்சு பாருங்க இப்ப பாருங்க ஸ்மூத்தா சுத்தும்
இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து இப்படி வச்சு ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அதோட எண்ட்ல நீங்க வந்து நம்மளோட அந்த பாட்டில் கேப்பா இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து ஒட்டி வச்சாச்சு. இப்ப பாருங்க இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி வச்சுக்கோங்க. நல்லா எல்லாமே டைட்டா ஒட்டி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து ஒட்டி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த ஸ்ட்ராவோட ஒரே ஒரு எண்ட்ல மட்டும் நான் வந்து இப்படி ஓட்ட போட்டிருக்கேன். அந்த பாம்பு ஸ்டிக் ஏறுற மட்டும் இப்படி ஓட்ட போட்டுக்கோங்க. நான் வந்து சிசர் வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்ட போட்டிருக்கேன். இப்ப பாருங்க அந்த பாம்பு ஸ்டிக் வச்சு நம்ம வந்து ஓட்ட போட்ட பாம்பு ஸ்டிக் ஏறுற மாதிரி ஓட்ட போட்ட அந்த இடத்த வந்து அந்த இட அந்த ஓட்டல்ல வந்து நீங்க வந்து அந்த பாம்பு ஸ்டிக் ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோ அதோட வேற ஒரு எண்டு வந்து அந்த பெலூன்ல வச்சு ஃபர்ஸ்ட் கூத்தி ஒட்டிக்கோங்க. பாம்பு ஸ்டிக்கே ஸ்ட்ராவே ஒட்டாதீங்க. இப்ப பாருங்க இப்படி சுத்தம் வந்து ஸ்மூத்தா சுத்துதா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து 9 வோல்ட் பேட்டரியில நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. நீங்க வந்து சுவிட்ச் கூட கனெக்ட் சுவிட்ச் எல்லாம் வச்சு நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் சுவிட்ச் எல்லாம் வச்சு காமிக்கல. இப்ப நான் வந்து இதை வந்து அந்த 9 வோல்ட் பேட்டரியில கனெக்ட் பண்ணும் போது இப்ப பாருங்க சுத்துது. இப்ப பாருங்க ஸ்மூத்தாவும் சுத்துது. அது மாதிரி சூப்பராவே காத்து வருது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு நான் வந்து ஆன் பண்ணும் போது இப்ப பாருங்க சூப்பராவே அதுல வந்து ஏர் விடுறத பாக்கலாம். இது வந்து அக்வாரியம் யூஸ்ஃபுல்லான பம்பு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதை நான் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக அந்த நெருப்புல நான் வந்து இப்படி வந்து ஆன் பண்ணி இப்ப காமிக்கிறேன். இப்ப பாருங்க அந்த நெருப்பு அணைஞ்சு போச்சு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வந்து அக்வாரியமுக்கான ஏர் பம்ப் சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. அது வந்து சூப்பராகவே பபிள்ஸ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அந்த பபிள்ஸ் வர எண்டில் நீங்கள் வந்து அந்த ஏர் ஸ்டோன் கூட ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அந்த ஏரெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இப்படி போகும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். அது மட்டும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட அது இல்லை, அதனால நான் வைக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எல்லா அக்வாரியம் கடையிலையும் ஃபிஷ் கடையிலையும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறைஞ்ச ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஏதாவது வீடியோ போடணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மறக்காமல் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.